அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து தமிழர்களுக்கும் எனது வணக்கங்கள். நான் அசோக்ராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, மாதந்தோறும் குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபாய், யாரெல்லாம் வந்து ஸ்மார்ட் கார்டு வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 1000 ரூபாய் அப்படின்ற ஒரு திட்டத்தை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா, இதை பற்றி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தாலும் இது வந்து இப்போ வந்து லேட்டஸ்ட்டான வந்து ஒரு அப்டேட்டு. ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல விரும்புகிறேன், சரிங்களா? அதாவது திமுக அரசு வந்து ஆட்சி அமைப்பதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் இருக்க நிறையா வந்து விட்டுருந்தாங்க. அதில் வந்து ரொம்ப குறிப்பாக வந்து ஒரு தேர்தல் அறிக்கை அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதந்தோறும் குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபாய் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து ரொம்ப மக்களிடையே ரொம்ப பேசப்பட்டு வந்தது. அதற்கான தேர்தல் அறிக்கை, அதுக்கான தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்லியிருந்த ஒரு ஒரு விஷயமா அவங்க வந்து செயல்படுத்திட்டு வராங்க. கடைசியாக வந்து கொரோனா நிவாரண நிதி 4000 ரூபாய் அப்படின்றத வந்து செயல்படுத்திட்டாங்க. அது மாதிரி பேருந்துக்களில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து இலவச பயணம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதுக்கான அரசாணையும் வந்து அவங்க வெளியிட்டுட்டாங்க. இப்போ ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்படுறது வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபாய் குடும்பத் தலைவருக்கு அந்த திட்டத்தை பற்றி தான். ஸோ இதுக்கு வந்து உறுதி செய்யப்படும் வகையில் கடந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா தமிழக கூட்டுறவு துறை அமைச்சர் இ பெரியாசாமி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒன்று ஒரு ஒரு விஷயமா நாங்கள் செயல்படுத்திட்டு வரோம், குடும்பத் தலைவருக்கான 1000 ரூபாய் திட்டமும் வந்து சீக்கிரமே செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் குடும்ப அட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டில் வந்து ரொம்ப 5 விதமான குறிகள் இருக்கும். அதில் வந்து பிஹெச்எச் அப்படின்றத உங்கள் ஃபோட்டோவுக்கு கீழே இருக்கிற இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்எச் அப்படின்ற ஒரு குறியீடு ஒன்று இருக்கும். பிஹெச்எச்னா ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டுன்னுவாங்க. அடுத்தது வந்து பிஹெச்ஏஏ அப்படின்வாங்க, அந்தியோதய அன்ன யோஜனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து என்பிஹெச்எச் கார்டு பற்றி இருக்கும், அது கீழே நான் ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு. அப்புறம் என்பிஹெச்எச்எஸ் கார்டு அண்டு என்பிஹெச்எச் என்சி கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் முதல் மூன்று வகை கார்டுகள்னால் அந்த பிஹெச்எச் அண்ட் பிஹெச்ஏஏ அண்ட் என்பிஹெச்எச் வகை உள்ள கார்டுகளுக்கும், அதில் வந்து பெண்கள் புகைப்படம் இருந்தால் குடும்பத் தலைவரின் பெயர்களுக்கு இணையாக பெண்களின் பெயர்களும் இருக்க வேண்டும் அப்படின்றது பரவலாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மூன்று வகை கார்டுகள் அதாவது பிஹெச்எச் அண்ட் பிஹெச்ஏஏ அண்ட் என்பிஹெச்எச் வகை கார்டு, இந்த மூன்று வகை கார்டுகள் வைத்திருந்தால் அனைவருக்குமே, அதாவது பெண்களாக இருந்தாலும் சரி குடும்பத் தலைவர் ஆண்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றது தான் பரவலாக பேசப்பட்டு வருது. மக்கள் என்ன இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, குடும்பத் தலைவி பேர் இல்லாமல் குடும்பத் தலைவர் பேர் இருந்ததுன்னா அதை போயிட்டு மாத்துறதுக்கான ப்ராசஸில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அதிகாரிகள்லாம், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசாணை வெளியிடும் வரை நீங்கள் எதுவும் நீங்கள் மாற்றம் செய்ய வேண்டாம். அதாவது குடும்பத் தலைவர் பேர் ஆண்கள் பேர் இருந்தால் அதை எடுத்துட்டு பெண்கள் பேராக மாற்றுறது அந்த மாதிரி இது வந்து எதுவும் நீங்கள் பண்ண வேணாம். அரசாணை வெளியிட்டவுடன் இந்த 3 ரூபாய் கார்டு, அதாவது இந்த 3 ரூபாய் கார்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுடைய வறுமையை உங்களுடைய இன்கம் பேஸ் பண்ணி நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து அரசாணை வரும் வரை கொஞ்சம் காத்திருங்கள். அரசாணை வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்கு அப்புறம் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து மாற்றம் செய்யணும்னா மாற்றம் செஞ்சுக்கலாம். இல்லை இந்த ஆண்கள் பெயர்கள் இருந்தாலும் சரி பெண்கள் பெயர்கள் இருந்தாலும் சரி வழங்கப்படும்னு அரசாணை வந்து அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் மாற்றம் செய்யவே தேவையில்லை. ஸோ அதனால் வந்து அரசாணை வெளியிடும் வரை நீங்கள் வந்து காத்திருக்குமாறு அதிகாரிகள் வந்து இப்போ கூறிட்டு வராங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கூடிய விரைவில் வந்து இதுக்கான அறிக்கை வந்து நம்மள்ட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அதற்கான ஒரு எதிர்பார்ப்பாக தான் இவர் அமைச்சர் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து அந்த பெயர் மாற்றம் செய்கிறதெல்லாம் நீங்கள் வந்து அரசாணை வெறியது வரை எதுவும் செய்யாமல் இருக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா tnpds.government.in அந்த பேஜ் போனீங்கன்னா நீங்கள் வந்து மாற்றம் செய்யணும் அப்படின்னா மாற்றம் செஞ்சுக்கலாம். பட் ஆனால் மாற்றம் செய்யறதுக்கான நோக்கம் வந்து குடும்பத் தலைவருக்கு அந்த 1000 ரூபாய் பெறுவதற்கான நோக்கமாக இருந்தால் தயவுசெய்து பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா அரசாணை வெளியிடப்பட்டவுடன் உங்களுக்கு ஒரு கால அவகாசம் கொடுக்கப்படும். அந்த கால அவகாசத்துக்குள் நீங்கள் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி இல்லை ரெண்டு பேருக்குமே கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் மாற்றவே தேவையில்லை, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அரசாணை வர மாதிரி. ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக வந்த அப்டேட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இதுக்கான அரசாணை வெளியிடப்பட்டவுடன் உங்களுக்கான அறிவிப்பு இதே சேனலில் வந்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.